தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் பாகற்காயினுடைய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பாகற்காயானது உணவு பையிலுள்ள பூச்சியை கொல்வதற்கும், பசியை தூண்டுவதற்கும், பித்தத்தை தணிப்பதற்கும், மேலும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதற்காகவும் உதவுகிறது. மேலும் இந்த பாகற்காயை சமைக்கக்கூடிய நேரங்களில் புளியையும் சேர்த்து சமைத்துக் கொள்வது நல்லது. இந்த பாகற்காயை அடிக்கடி நம்முடைய உணவில் சேர்த்து கொள்வதன் மூலமாக இருமல், இறைப்பு, மூலம் மற்றும் வயிற்றுப்புழு என அனைத்தும் நீங்கும். தாங்க முடியாத விசஜுரம் உள்ளவர்களுக்கு பாகற்காய் இலையினுடைய சாறுடன் வறுத்து பொடித்து எடுத்த சீரகத்தூளையும் கலந்து காலை மாலை என இரண்டு வேளையும் உட்கொண்டால் விசஜுரமானது நின்றுவிடும். மேலும் அடிக்கடி பாகற்காய் ஜூஸ் குடிப்பதன் மூலமாக செரிமான அமிலம் சுரப்பது மேம்படும். மேலும் பசியையும் இது அதிகரிக்கும். மேலும் கணைய புற்றுநோய் அணுக்களை அழிப்பதில் இந்த பாகற்காய் ஜூஸ் ஆனது முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு பாகற்காயானது நல்ல மருந்தாக இருக்கிறது. பாகற்காய் இலையை அரைத்து உடம்பெல்லாம் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பின் குளிக்க வேண்டும். இது மாதிரி 3 நாட்கள் செய்து வந்தோமானால் நாய்க்கடியின் விஷமானது உடம்பில் ஏறாது. தினமும் 2 வேளை 1 டீஸ்பூன் பாகற்காய் ஜூஸுடன் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தால் மூல நோயால் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கு நின்றுவிடும். முக்கியமாக பாகற்காயானது சூட்டை கிளப்பக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால் அவற்றை வாரத்திற்கு 2 அல்லது 3 என்ற விகிதத்தில் சாப்பிடலாம். தினமும் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக மாலைக்கண் நோய் உள்ளவர்களுக்கு 1 கைப்பிடி அளவிற்கு இந்த கொடி பாகையினுடைய இலையை எடுத்து கொள்ளுங்கள். அவற்றுடன் 5-6 மிளகையும் சேர்த்து காரமற்ற அம்மையில் அரைத்து கண்களை சுற்றி பட்டு போட்டு வருவதன் மூலமாக மாலைக்கண் நோயானது குணமாகும். மேலும் 3 நாட்களுக்கு 1 முறை என பாகற்காய் ஜூஸ் குடித்து வருவதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். பாகற்காயில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ உள்ளதால் கண் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாகவும் இது அமைந்துள்ளது. மேலும் இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும். கண்ணாடி விரியன் போன்ற பாம்புகள் கடித்த பிறகு விஷம் உடலில் ஏறாமல் இருப்பதற்கு இந்த செடியினுடைய இலை சாற்றை எடுத்து அதிகம் பருக வேண்டும். இதுபோன்று அதிகமாக குடித்தால் வாந்தி ஏற்படும். இதன் மூலமாக விஷமானது இறங்கிவிடும். மேலும் உடலில் கட்டி மற்றும் புண்கள் இருந்தால் 1 கப் பாகற்காய் சூப்பு எடுத்து அதில் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட 3 மாதங்களுக்குள் இரத்தம் சுத்தமாகி தோல் பளபளப்பாகிவிடும். மேலும் கூடுதல் தகவலாக புரக்கோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இதில் உண்டு. இந்த பீட்டா கரோட்டின் தான் நம் உடலுக்குள் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். இது நமது கண்கள் மற்றும் தோல் போன்றவற்றிற்கு நல்லது. மேலும் பசலைக்கீரையில் இருப்பதைப் போலவே 2 மடங்கு கால்சியம் இதில் உண்டு. இந்த கால்சியமானது நமது எலும்பு மற்றும் பல் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்ததாக வாழைப்பழத்தில் உள்ளதை விட 2 மடங்கு பொட்டாசியம் இவற்றில் இருக்கிறது. தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றிற்கு பொட்டாசியமானது தேவை. மேலும் இந்த பாகற்காயில் சாரண்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையை குறைக்கும். இதேபோல் பாலிபெப்டைட் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் பாகற்காயில் உள்ளது. இவை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சுலின் மேம்பட உதவக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாகற்காயானது கலோரி குறைவான ஒரு உணவாகும். இதில் விட்டமின் B1, B2, B3, C மற்றும் மக்னீசியம், ஃபோலைட், சிங்க், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், நார்ச்சத்து போன்ற உடலுக்கு நன்மை செய்யும் பல சத்துக்கள் உள்ளன. இதனுடைய விதைகள் இதய நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கும். மேலும் தேவையற்ற கொழுப்புகளை எரித்து இதய தமனி அடைப்பு ஏற்படுவதில் இருந்து காப்பாற்றும். புற்றுநோய், லூக்கிமியா, இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்க இந்த ஆற்றல் பெற்றதாக பாகற்காயின் விதைகள் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக துளசியினுடைய இலை மற்றும் பாகற்காயினுடைய இலை இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து தேனில் கலந்து தினமும் காலையில் சாப்பிட வேண்டும். இது ஆஸ்துமா மற்றும் சளி இருமலுக்கு நல்ல தீர்வாக அமையும். பாகற்காய் அல்லது பாகற்காய் இலையை போட்டு கொதிக்க வைத்த தண்ணீரை தினமும் குடித்தால் அது தொற்றுக்களை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மீண்டும் நினைவுறுத்துகிறோம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பாகற்காயை பொறுத்தவரை உண்மைதான். தினமும் பாகற்காயை குறைந்த அளவே சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் அடி வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதுபோலவே சர்க்கரை நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் மாற்றம் செய்ய வேண்டி வரும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் பாகற்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதுபோலவே குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது நல்லது. இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.